ஏய் உன்னைதான் என்ன பாரு, நான் நேற்றே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டேன், வாடி ஹாஸ்பிட்டல் போண்டி ஒரு யூஸ் ஊசி போடுவோம் அப்படின்னு, மாத்திரை சாப்பிட்டா சரியாக போகும்னு சொன்னான். ஸ்நாக்ஸ் வாங்க போப்பீங்களா? வாங்க வாங்க மாட்டேன். ஸ்நாக்ஸ் வாங்க மாட்டீங்களா? எதுவுமே கேட்க மாட்டீங்களா? ஸோ வாங்க வாங்க வாங்குவீங்களா? சின்ன சின்ன பாத்திரம்லாம் கழுவுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, பட் இந்த பெரிய பெரிய பாத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படி பாத்திரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கழுவியாச்சு, கழுவி முடிச்சாச்சு. ஹாய் அம்மோர்சன் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு வந்துட்டோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் விளாண்டுட்டுருக்கான், தெரியும் நினைக்கிறேன், விளாண்டுட்டுருக்கான். ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய வேலைகள் தான் வீட்டில் வந்து பார்க்க போகிறீங்க. ஏன் அப்படின்னா அதை வந்து நான் வீடியோவில் கடைசியாக சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னா கிச்சனில் தான் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட ஃபேன்ஸ் வந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோ பார்ப்பீங்க. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, அங்கே உள்ள தண்ணி இங்கே உள்ள தண்ணி மாற்றி மாற்றி குடிச்சு குடிச்சு தொண்டையெல்லாம் பிடிச்சி கவ்வுது. ஏன் இன்றைக்கி நம்ம வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா அது என்ன என்ன ரீசன் அப்படிங்கிறத வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேலையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தை எல்லாம் இப்போ கழுவணும். ரொம்ப நாளாச்சு நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து பாத்திரம் கழுவி, அம்மு வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சோம். அவன் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யவே இல்லை, செய்கிறதும் இல்லை, பட் செய்யவும் விட மாட்டா. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இந்த இடத்த வந்து அப்படியே டோட்டலாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து நம்ம கழுவ வேண்டி தான். கழுவோம், ரொம்ப நாளாச்சுல, அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான், புதுசாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில். பட் சரச்சரன்னு கழுவிடுவேன். நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. நான் காலையிலே எழுந்திரிச்சு டீ வச்சு டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் இந்த வேலை பார்க்குறேன். அவங்க காலையிலே எழுந்திரிச்சு அவங்க பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு பாப்பா கொண்டு போய் ஸ்கூல் வேனில் ஏற்றி விட்டு அவங்க வந்து படுத்துட்டாங்க. சின்ன சின்ன பாத்திரம்லாம் கழுவுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, பட் இந்த பெரிய பெரிய பாத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன இதெல்லாம் அப்படி அப்படியே கிடச்சி, நம்ம வந்த நேரமா? ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா கழுவிட்டு அப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுறேன், அப்படியே போயிட்டுருக்கட்டும். எப்படி பாத்திரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கழுவியாச்சு, கழுவி முடித்தாச்சு. ஓகே, அவ்வளோதான், சர சர சச்சான்னு கழுவி முடித்தாச்சு. ஃப்ளாட்லாம் கழுவிட்டு அங்கே அடிக்கியாச்சு, டம்ளரும் அங்கே வந்து வச்சாச்சு. இதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன ஜாமான்கள் இருக்குது, இதெல்லாம் வந்து மாற்றி அடிக்க வைக்கணும், அவ்வளோதான். ஸோ முடிச்சுட்டு அவ்வளோதான், மற்றபடி வேலைதான் இல்லை. இந்த வேஸ்டேஜ் அதெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டு தேவையானதெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு அவ்வளோதான், வேலை முடிச்சிடலாம். குக்கரில் வந்து சாப்பாடு வந்து காலையில் இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே, ஏதாவது குழம்பு மட்டும் வைக்கணும், அது என்ன எதுன்னு கேட்டுட்டு டீட்டெயில் நம்ம கேட்டுகிட்டு ஓகே வச்சுக்கலாம். ஓகேவா? வேலை முடிஞ்சு அவ்வளோதான். வெளியில் வந்து கொஞ்சம் குப்பை கிடக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அந்த ஹாலை வந்து கூட்டி க்ளீன் பண்ணணும், அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. பாத்திரங்களோட தான் பெரிய வேலை, பெரிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து என்ன வேலை அப்படிங்கிறத வந்து நான் அடுத்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கூட்டி தொடச்சி இந்த கிச்சனில் கிடந்த குப்பையெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஓவர்சல் பண்ணி உள்ளே வந்து அள்ளி வச்சாச்சு. அது ஏற்கனவே அள்ளி தான் இருந்தது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குப்பை இருந்துச்சு, அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி அள்ளி வச்சிட்டேன். இதை கொண்டு போய் கொட்டிட்டு வந்து அடுத்த சுட்டு மறுபடியும் ஹாலில் இருக்க குப்பையை வந்து நம்ம வந்து அள்ளணும், அள்ளிட்டு அதையும் அள்ளி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே, அவ்வளோதான். அப்புறம் வந்து ஏதாவது நம்ம ஸ்டைலில் ஒரு சாம்பாரோ ஏதோ ஏதோ ஒரு குழம்பு வந்து நம்ம ஸ்டைலில் வந்து வச்சு விட்ருவோம், முடிஞ்சு போச்சு. சரி, இந்த குப்பையை வந்து நான் கொட்டிட்டு வந்து என்ன, ஏன் வந்து இன்றைக்கி நான் தான் வந்து பாத்திரம் கழுவுறேன், நான் தான் வந்து சமைக்க போகிறேன் அப்படிங்கிற காரணத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். சரி, ஓகே, நான் வந்து குப்பையை கொட்டிட்டு வந்துடுறேன். ஸோ ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா குப்பையெல்லாம் வந்து போய் கொட்டிட்டு வந்துட்டேன், கொட்டிட்டு வந்து ஹாலில் உள்ள குப்பையெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஏன் வந்து இன்றைக்கி நான் சமைக்கிறேன், நான் தான் வந்து கிச்சன் வேலை பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏய் கேரி, ஏய் ஏய் உன்னைதான் என்ன பாரு, அம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை, அங்கேருந்து இங்கே வந்துட்டு தண்ணி மாற்றி குடித்தோம்,
ஸோ உடம்பு சரியில்லாமல் போச்சு, தலைவலி, காய்ச்சல். நான் நேற்றே ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டேன், வாடி ஹாஸ்பிட்டல் போண்டி ஒரு யூஸ் ஊசி போடுவோம் அப்படின்னு, மாத்திரை சாப்பிட்டா சரியாக போகும்னு சொன்னான். நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் கேட்கல. நம்ம என்ன சின்ன பிள்ளையா ரெண்டு அடி அடித்து கூட்டி போகிறதுக்கு? நம்ம உடம்பு நம்ம தானே பார்த்துக்கணும். வான்னு சொன்னால் வரல, இப்போவும் கூப்பிட்றேன், இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வரல. ஏய் எந்திரி ஹாஸ்பிட்டல் போவோம். ம், ஏன் காய்ச்சல் அடிக்குது, எந்திரிக்க முடியாதா? சரி வா, ஆட்டோவில் கூட்டி போகிறேன் வா. எந்திரிடி, டைம் ஆயிடுச்சு, இப்படி இருக்கக்கூடாது காய்ச்சல் வச்சுக்கிட்டு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல, ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போடணும்ல. பஸ்ஸுக்கு போவா, ஊருக்கு போவா? போடாங்கட்டு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா வந்து ஊசி போட சொல்கிறா. அப்போ டேய் அம்மா ஊசி போட சொல்லு, ஊசி போட வர சொல்லு. சொல்றா, ஃபோன் அவ்வளோ அக்கறையாக பார்க்குறது. எந்திரி போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஏ உடம்பு சரியில்லை, அப்படி தான் இருக்கேன். அப்போ என்ன பண்ணுறது? டாக்டர் வேணா கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு வரவா? எந்திரிடி காய்ச்சல் அடிக்குது. ஏய் உன்னை தாண்டி சொல்கிறேன், என்ன இப்ப காய்ச்சடிக்கு நைட்டு போனா பிள்ளைலாம் யார் பாக்குறது? நீ படுத்துட்டு இருந்தீனா சொல்லு. எந்திரி நீ ஃபர்ஸ்ட் வா, போன ஹாஸ்பிட்டலுக்கு டீ வச்சு தரேன். எந்திரின்னு சொல்றேன் உனக்கு, காய்ச்சடிக்குன்னு சொல்றேன், அப்புறம் மறுபடியும் பரவாயில்ல என்ன அர்த்தம்? எந்திரி ஹாஸ்பிட்டல் போவோம். எப்படியா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போக தானே போற, உன்னை தான் கேட்குறேன். இப்படி பண்ணா என்ன பண்றது எனக்கே தெரியல, என்ன பண்றதுன்னு. எப்படியாவது நான் ரெடி பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டி போறேன். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு, வாப்போம் வாப்போன்னு, வரா மாதிரி தெரில. சரி ஓகே, இப்போ என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு டீ வச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தா. சரி ஓகே, நம்ம டீயை வச்சு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கடையில் போயிட்டு பால் பால் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. டீ தூள் மட்டும் இல்லை, டீ தூள் வாங்கிட்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இஞ்சி, இஞ்சி கொஞ்சம் நச்சு வச்சுருக்கேன். இஞ்சி போட்டு டீ தூள் போட்டு இஞ்சி டீ வந்து வச்சு கொடுத்துருவோம். கூப்பிட்டு பார்த்தாச்சு வரல. இதுக்கு மேலே வந்து அவங்கவுங்க இஷ்டம் தான். ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, பனைமரத்தில் ஏறுறவனை வந்து எட்டு வரைக்கும் தான் தாங்க முடியும், அதுக்கு மேலே வந்து அவங்கள தான் அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி நம்மளால் கூப்பிட தான் முடியும். வரல அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஓகே விட்டுலாம், நான் வந்து கூப்பிட்டு பார்த்தேன், ஏன் என்ன டார்ச்சர் பண்ணுறிய, நான் வந்து நிம்மதியாக தூங்கினேன் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. சரி நிம்மதியாகவே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இன்னுமே ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி போகலனாலும் சரி அவ்வளோதான், நம்மளால் கூப்பிட தானே முடியும். கூப்பிட்டேன் வரல, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சரி நீ ரெஸ்ட் எடு, நல்லா படுத்து நிம்மதியாக ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். டீ வச்சு கேட்டா, டீ வச்சு தர முடியுமா முடியாதுன்னு கேட்டால், ஓகே டீ வந்து வச்சாச்சு, வச்சுக்கிட்டே இருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே டக்குன்னு சிம்மில் வச்சுவோம், டீயை வச்சு கொடுப்போம், அதுக்கு மேலே என்ன அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் மீன் தொட்டியை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு, வேலை அடுத்த வேலை. மீன் தொட்டியில் வந்து தண்ணி மாற்ற வேண்டியிருக்கு, அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதெல்லாம் வந்து பார்க்கணும். அப்பவும் சாப்பிடல, நானும் சாப்பிடல, சாப்பிடாம தான் இருக்கோம். ஸோ எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிடணும். ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா மாவு இருந்துச்சு. ஸோ எனக்கும் அப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிட்டோம். சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்டேன், சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தப்பில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை, வெங்காயம், லைட்டாக மேலே மிளகாய் பொடி போட்டு ஒரு ஒன் சைடு ஆம்லேட் ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு. ஃப்ரிட்ஜில் வந்து நேற்று நைட்டு வந்து வச்சுருந்த சட்னி வந்து இருக்குது, அதை வந்து அப்படியே ரெடி பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டிதான். சரி ஓகே, அப்போ சாப்பிடலாமா? டே அப்போ ஏண்டாவா, சாப்பிடலாமா சாப்பிடலாமா? சரி ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி. ஆளுக்கு ரெண்டு தோசை சாப்பிட்டு, ஆளுக்கு பாதி ஒன் சைடு ஆம்லேட் சாப்பிட்டு அவ்வளோதான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீன் தொட்டிலாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன், அதுக்கு தண்ணியெலாம் மாற்றிட்டேன். இப்போ நானும் அப்பவும் காய்கறி வாங்குறக்கா கடைக்கு போயிட்டுருக்கோம். கடைக்கு தானே போகிறோம். எதுக்கு போகிறோம் கடைக்கு? சும்மா சும்மா தான் போவீங்களா?
அப்ப காய்கறி வாங்கலாம் போக மாட்டீங்களா? வாங்க போக மாட்டோம். வாங்க போக மாட்டியா? ஸ்நாக்ஸ் வாங்க போவீங்களா? வாங்க வாங்க மாட்டோம். ஸ்நாக்ஸ் வாங்க மாட்டீங்களா? எதுவுமே கேட்க மாட்டீங்களா? சோ வாங்க வாங்க வாங்குவீங்களா? சரி, எல்லாருக்கும் ஒரு உமா சொல்லு, உமா கொடுத்துருங்க. சரி ஓகே, நம்ம வந்து நம்ம ஸ்டைலில் வந்து நீங்கள் சாம்பார் வைக்க போகிறோம். அப்போ அவங்க இன்னும் மேடம்னு தூங்கிட்டு தான் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் வரல. மணி வந்து பார்த்தீங்கன்னா 12:10 ஆயிடுச்சு. சரி ஓகே, வாங்கி நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம சாம்பாரை வைப்போம். சாம்பாருக்கு தேவையான எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன், நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. பருப்பு, ஸோ வெங்காயம், தக்காளி, இது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இருக்குல்ல இந்த இது என்னது, இது இது வந்து குக்கர். இந்த குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக வந்து வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான், வேக வச்சுட்டு பருப்போடு சேர்த்து வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு அதை இன்னொரு சட்டியில் வந்து அதுக்கான அந்த சோம்பு இதெல்லாம் போட்டு, மிளகு இந்த இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு இதை தூக்கி அதில் ஊற்றி தாளிக்க போகிறோம். அவ்வளோதான் சாம்பார். சாம்பார் பொடி வந்து இதில் ஊற்றி மாற்றும் போது தான் போட போகிறோம், இப்போ போட போகிறது கிடையாது. இப்போ வந்து இதில் மஞ்சப்பொடியும் இந்த காய்கறியும் தக்காளி வெங்காயம் இந்த பருப்பு மூணையும் போட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான், இதுதான் நம்மளோட ஃபாஸ்ட்டு சமையல். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், இது வந்து பேச்சுலர் சமையல் அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபாரின்லேருந்து யாராவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்கள தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. நீங்கள் எப்படி சமைச்சு சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஏன்னா எல்லாத்தையுமே வந்து நான் ஒன்றுனா அந்த வீடியோ எடுக்க முடியாது, நான் மட்டும் தான் இருக்கேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம படுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், வச்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெயை வந்து ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சாம்பாருக்கு நம்ம என்னென்னலாம் போடுவோமோ அதெல்லாம் வந்து போட்டுக்குவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு திங்ஸ் மட்டும் தான் போடுறேன், நீங்கள் எல்லாம் என்னென்ன போடுறீங்க அப்படின்னு நான் எனக்கு தெரியாது. ஸோ கடுகு, அந்த கடுகு வெடிக்கிற நேரம் பார்த்து இந்த சீரகமாக சோம்பா அது ஏதோ ஒன்று அதை போட்டு ரெண்டு பட்டை மிளகாய் போட்டேன், அது நல்லா கொஞ்ச நேரம் வெடிக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மிளகு போட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு. இது வந்து நல்லா இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கடுகு இதெல்லாம் வெடிக்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வெடித்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் ஏற்கனவே வந்து வேக வச்சுருந்தோம்ல காய்கறி பருப்பு எல்லாமே மொத்தமாக வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது இப்படி தான் இருக்கும். அதை எடுத்து அப்படியே அழகாக அந்த சட்டியில் வந்து ஊற்றிட வேண்டி தான். ஊற்றிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு, ஊற்றிட்டு ஒரு கிண்டு கிண்டுறோம், மொத்தமாக ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு அப்படியே ஒரு கரண்டி வச்சு ஒரு கிண்டு கிண்ட போகிறோம். அதை கிண்டினதுக்கப்புறம் ஸோ நம்ம மேலே தாளிப்புலாம் அப்படியே கிடக்கு பார்த்திங்களா, கரண்டியை வச்சு அப்படியே கிண்டினதுக்கப்புறம் நம்ம சக்தி சாம்பார் மசாலா இருக்குது, அதுதான் நான் வந்து எப்பவும் யூஸ் பண்ணுவேன். அதை வந்து தண்ணியில் கலக்கி வச்சுருப்பேன், அதை அப்படியே ஒரு ஊற்றிட்டு முடிஞ்சு, அவ்வளோதான். அப்படியே மூடி எடுத்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா மறுபடியும் கொதிச்சிரும். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி, நம்ம சாப்பிட தயாராகிடுச்சு. இதுதான் நம்மளோட சாம்பார். ஸோ நான் இப்படி தான் சாம்பார் காலங்காலமாக செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேன், அம்மு இப்படி சாம்பார் செய்கிறா அப்படின்னு எனக்கு இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. நான் போய் பார்த்ததும் கிடையாது, நான் இப்படி தான் வச்சு சாப்பிட்றேன். நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை வந்து அம்முக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். அப்பாடா வேலையெல்லாம் முடிஞ்சுங்க, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்துருச்சு பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் காலையில் சாப்பிட்டது அப்புறம் இப்போ சமைச்சது இந்த மாதிரி பாத்திரங்கள் வந்து கொஞ்சம் சேர்ந்துருச்சு, அதை வந்து கழுவி வைக்கணும். ஸோ அவ்வளோதான் வேலை. சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு, நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். சாம்பார் வந்து கொதிச்சிருச்சு, இது வந்து நம்ம ஸ்டைலோட நம்ம சாம்பார். ஸோ நீங்கள் நல்லா சமைக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா திட்டாதீங்க, எதுவும் நினச்சிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் பேச்சுலராக இருக்கும் சமைச்சு சாப்பிட்டேன். ஸோ இந்த நான் சாம்பார் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 2:00 ஆகிடுச்சு. சரி ஓகே, ஈவினிங்காவது அவங்க ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க, அம்மாவும் தூங்கிட்டு இருக்கா,
அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டான், நான் மட்டும்தான் இருக்கேன், பாப்பா இன்னும் ஸ்கூல் விட்டு வரல. ஓகே, அவங்களுக்கு வந்து எந்திரிச்சோன்னா டீ வச்சு கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம எப்படியாவது கூட்டிகிட்டு போகணும், அப்படியே விட்டுறக்கூடாது. நமக்கு உடம்பு சரியில்லைனா கூட பரவாயில்ல, நம்ம ஒரு ஆளோட அது முடிஞ்சிடும் அப்படின்னா. ஸோ நம்ம வேலை மட்டும்தான் ஸ்டாப் ஆகும், மற்றதெல்லாம் மற்றபடி ஃபேமிலி வந்து அதுபடி இருக்கும். ஆனால் வீட்டில் உள்ள லேடிஸ்க்கு வந்து முடியலை, உடம்பு சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னீங்களே, அது நம்ம அம்மாவாக இருக்கலாம் இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம், அந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு முடியல அப்படின்னா குழந்தைங்களுக்கும் எதுவும் சரிவர பார்க்க முடியும், குழந்தைங்களையும் பார்க்க முடியாது, ஏன் நம்மளே பார்க்க முடியாது, அப்புறம் அவங்களும் உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்படுவாங்க, வீட்டில் உள்ள வேலையெல்லாம் போட்டது போட்டபடியே கிடந்தது கிடந்தபடியே அப்படியே கிடக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்கள வந்து பார்த்து க்யூர் பண்ணுறது தான் வந்து நமக்கு எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு உடம்பு சரியில்லைனா கூட நம்ம ஓகே, நம்மளை அவங்க பார்த்துக்குவாங்க, மற்ற எல்லா வேலையும் வீடு வீடாக இருக்கும், சூப்பராக இருக்கும், வீட்டில் உள்ள வேலையெல்லாம் அதுபடி நீட்டாக இருக்கும். ஸோ நம்மளே அவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம படுத்த படுக்கையாக இருந்தால் கூட நம்மளை அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து படுத்து கிடந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், வீடே வந்து பார்த்திங்கன்னா வீடு வீடாகவே இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டிகிட்டு போனோம். சரி ஓகே, நான் வந்து எப்படியாவது ரெடி பண்ணி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறேன், அவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய வேலை வந்து முடிஞ்சிச்சு. வீட்டில் பெண்கள் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னா, ஆண்கள் வந்து பெண்களுடைய வேலையை வந்து அந்த வீட்டில் பழகிக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது கஷ்டம்தான், திடீர்னு ஒரு நாள் வந்து நின்றாங்க அப்படின்னா அது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். சரி ஓகே, அவ்வளோதான் வீடியோ இன்றைக்கி வந்து நான் பார்த்த வேலைகள் வந்து இவ்வளோ தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டி போனேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். அப்படியே முடியலை அப்படின்னாலும் ஸோ போஸ்ட்லேயாவது நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களோட சப்போர்ட் வந்து தொடர்ந்து எங்களுக்கு வேணும். ஓகேவா? ஓகே, பாய், டாட்டா.